ஒரு நேர்மையான ஆட்சி இந்தியாவில் நடத்தப்பட வேண்டும். 10 ஆண்டு காலமாக இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது. 2004 வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்தியா தலை கொண்டு இந்திய தாய் தலை கொண்டு நின்றால் 12 லட்சம் கோடிக்கு மேல உணவு சொன்னார். அந்த பாதுகாப்பு திமுக ஏ ராஜா செஞ்சது. 1,76,000 கோடி 2G ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஸ்கேம் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், செய்யாத ஊழல் கிடையாது. 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இந்திய தாய் தலை நிமிர்ந்து நிற்கின்றார். உலக அரங்கில் இந்தியாவுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பெயர். இந்தியாவுக்குள்ள முதன் முதலாக ஒரு ஆட்சி, மோடி ஐயாவுடைய ஆட்சி, லஞ்சமில்லாத ஒரு ஆட்சி நடத்தி காட்ட முடியும் என்று 10 ஆண்டு காலமாக மோடி ஐயா நடத்திருக்கிறார். மோடி ஐயா மட்டுமில்லை, மந்திரி சபையில 68 பேர் இருக்கார். 68 பேர் ஒருத்தர் மீதும் கூட ஒரு குண்டூசியை சென்று விட்டார்கள் என்று குற்றச்சாட்டு கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று மட்டும்தான், திமுக வேண்டாம், மோடி ஐயா வேண்டும். 2024 நடக்கப் போகின்ற பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 7 மாத காலம் இருக்கிறது. உங்களுடைய வாக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயகம். நமக்கு எம்பி வேண்டும், நம்மளால எம்பியா இருக்கணும், நம்ம பேச்சு கேட்கிறவங்க எம்பியா இருக்கணும், வேலை செய்யக்கூடியவர்கள் எம்பியாக இருக்கணும். போய் பார்க்கணும் திமுக எம்பியை எங்கே பார்க்கணும், எங்கேயும் திமுக எம்பியை பார்க்க முடியாது, திமுக கூட்டணி கட்சி எம்பியை பார்க்க முடியாது. அதனால் உறுதியாக உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். பவானியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு நிற்போம். விசைத்தொழில் செய்பவர்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். ஏழை தாய்களோடு நிற்போம். எங்களுடைய நோக்கம் அம்மா, இந்தியாவில் 2 ஜாதி தான் இருக்கு, பணக்கார ஜாதி, ஏழை ஜாதி. ஏழை ஜாதி ஒழிப்பு சட்டம், ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஜாதி அரசு. ஆமா, நாங்களும் ஜாதி அரசியல் பண்றோம், திமுக மாதிரி ஜாதி அரசியல் இல்லைங்க. எங்களை பொறுத்தவரை 2 ஜாதி, பணக்கார ஜாதி, ஏழை ஜாதி. ஏழை ஜாதியை ஒழிப்பு, திமுகவை போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் கிளம்புவோம். வீடு இல்லாதவர்கள் வீடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், கழிப்பறை கொடுக்கணும், கேஸ் சிலிண்டர் கொடுக்கணும், கரண்ட் இல்லாதவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும், பேங்க்ல போய் லோன் வாங்க முடியாதவர்களுக்கு வங்கி கணக்கு ஆரம்பித்து லோன் கொடுக்கணும். இதற்குத்தான் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மோடி ஐயா உங்களுக்கு தெரியும், தாயார் இழந்த பொழுது ஈமச்சடங்குக்கு 3 மணி நேரம் சென்ற மனிதன், 3 மணி நேரம் தாயாருடைய ஈமச்சடங்குக்கு 3 மணி நேரம். அதன் பிறகு 12 மணிக்கு அரசு விழாவுக்கு வந்துட்டார் மத்தியானம். அப்படிப்பட்ட பிரதமரை பெற்றெடுத்திருக்கின்றோம். தன்னுடைய முழு மூச்சும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, முழு மூச்சும் ஏழை மக்களுடைய வளர்ச்சிக்காக, முழு மூச்சும் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும். உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று மறுபடியும் உங்களிடம் அன்போடு ஒரு வேண்டுகோளை வைத்து, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.